வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஒரு கப்பிள்ஸ் ட்ரெஸ் இல்லாம ரெண்டு பேரும் எதுவுமே இல்லாம இருந்தாங்க. அண்ணன் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், அண்ணன் ஏசி இப்போ எல்லாத்துலையும் ஃபெட் ஆகிடும், நிறைய பேர் ஸ்மெல் ஒத்துக்காது அப்படிங்கிறாங்க. சரக்கு பாட்டில் எடுத்து இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. ஆமனிபஸ்ல இந்த பாலியல் தொல்லைகள் இந்த மாதிரி இருக்கு, நிறைய பாப்போம் வைப்போம். வாமிட் பண்ணுவாங்க, மோஷன் போவாங்க, மோஷன் போவாங்க. சில பேர் கேன்ல ஓட பிடிச்சி கீழே ஓட வாட்டர் கேன் வாட்டர் பாட்டில் கொடுப்போம், அதில் ஓட இருந்து வச்சுட்டு போயிருவாங்க. அவங்கதான் லவ்வர்ஸ்ன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஒரு பொண்ணுங்க ஏறுவாங்க, அட்லீஸ்ட் இப்ப கோயம்பேட்டுல இருந்து வண்டி கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன், தாம்பரத்துல லவ்வர்ஸ் ஏறுவாங்க. அந்த பையன் இரவு நேரங்கள்ல டிரைவர்களோட லைஃப் ஸ்டோரியை பற்றி நம்ம கவர் பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் வந்து பெல் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற தரமான சம்பளம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. வாங்க போகலாம். பஸ் வந்து ஏசி கோச் தானே? ஏசி கோச். திடீர்னு எதுக்கு யாருக்காவது வாமிட்டாக தான் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்க? வண்டியில் கேரி பேக்ஸுக்கு டேப்லெட்ஸ்லாம் வண்டியிலே வச்சுருக்கோம். காய்ச்ச டேப்லெட்டு, தலைவலி டேப்லெட்டு, இது வாமிட்டிங் டேப்லெட் எல்லாமே வண்டியில் இருக்குது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் வண்டியை மேக்ஸிமம் நிப்பாட முடிஞ்சால் நிப்பாடுற தோது இருந்தால் நிப்பாட்டியும், அப்படி இல்லைன்னா வாமிட்டிங் கேரி பேக்ஸ் இருக்குது, அதை எடுத்து கையில் கொடுத்துருவோம். வாமிட் எடுத்துக்கும், வண்டி நிப்பாட்ட இடத்துல நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிக்கணும்னு சொல்லி. ஏன்னா ஆம்னி பஸ்ஸை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸில் கிடையாது. கிடையாது. ஆம்னி பஸ்ஸில் வந்து நிறைய பேர் வருவாங்க, ஃபீமேல் வருவாங்க, கப்பிள்ஸ் கூட வருவாங்க. சில பேர் நம்ம டீ கால ரெஸ்ட் ரூம்ல நிப்பாட்டும் போது நம்ம ஆள் இருக்காங்க இல்லைன்னு நமக்கு தெரியாது. எல்லாம் இறங்கும் போது நம்ம கப்பிள்ஸ், ஒரு கப்பிள்ஸ் இருக்கும்போது ஒரு தரமான ஒரு பஸ் நாள், நான் ஒரு மோட்டார் பஸ் நாள் ஏறும் போது ஒரு கப்பிள்ஸ் ட்ரெஸ் இல்லாமல் ரெண்டு பேரும் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. நான் தெரியாமல் ஓப்பன் பண்ணி வித்து பார்த்து நாளில் செவ்வளே வச்சிருக்காங்க. உண்மையா? ஆமாம். வச்சு ஏன் யார் கேட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படி இப்படின்ட்டு சண்டை போட்டு இது பண்ணுறது. நானும் போய் டிரைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி டிரைவரும் எதுவும் சொல்லலை, அப்படியே அதே வந்துருச்சு. அடுத்து காலை வந்து யூரின் போகிறது, ஒரு பாத்ரூம் கூட போயிடுவாங்க வண்டியிலேயே, பாத்ரூம்லேயே வண்டியில் போய்ட்டு பெட்ஷீட்டை சுற்றி போட்டு போயிட்டுருவாங்க. நிறைய இது நடந்திருக்கு. நான் பஸ்ஸில் வந்து அட்டண்டராக இருக்கேன். அட்டண்டரா? அட்டண்டரானா கிளீனிங் எல்லாம், கிளீனிங் வேலை, அந்த மாதிரி கஸ்டமர் இது ஏற்றுறது இறக்குறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்க. எப்படி போயிட்டுருக்கு வேலை? நல்லா போயிட்டுருக்கு சார். நல்லா பேசஞ்சர்ஸ் எல்லாம் எல்லாம் இறங்க பின்னாடி நீங்களாம் க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? க்ளீன் பண்ணும்போது என்னென்னலாம் கிடக்கும்? க்ளீன் பண்ணும்போது நகை கிடக்கும், தேவையில்லாத பொருட்கள், மற்ற எப்படி சொல்கிறது, எந்த இதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அனுசரித்து நம்ம பார்த்து நம்ம வேலை, நம்ம வேலை அது, அதை நம்ம பண்ணி தான் ஆகணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிருவோம், மற்ற இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். மணி பஸ்ன்னு சொன்னாவே முக்காசி மோஸ்ட்லி எல்லாமே நடக்கும், அதை நம்ம பார்த்து நம்ம அனுசரித்து போய்க்கணும். அவங்கள்ட்ட மூஞ்ச சொல்லிக்கக்கூடாது, அவங்க எதுக்கு வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்க நம்ம கேட்க முடியாது. அது ஆனால் உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே எக்ஸாம்பிள் சொன்னால் இங்கேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் இத்தனை நம்மளை டைமிங் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்கில் போனோம்னா இப்படி இந்த மாதிரி இடஞ்சலாக போயிட்டு இருந்தால் நம்மளால் போக முடியாது. அப்போ அந்த 10 நிமிஷம் காமன் நேரம் லேட் ஆகும். அப்போ பேசஞ்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன வண்டி 10 நிமிஷம் லேட் ஆகுது, காமன் நேரம் லேட் ஆகுதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஏன்னா டைமிங் வர மாட்டீங்களா அப்போ அது ரோட்டில் நடக்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்ம போய் சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் வந்து இந்த மோட்டாரில் வந்து 7 வருஷமாக இருக்கிறேன். 7 வருஷமாவா? எனக்கு வந்து ஃபேமிலி யாரும் கிடையாது, நான் தனியாக தான். அதுலேருந்து ஒரு அண்ணன் தான் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா பார்த்து வச்சுட்டு வந்து மோட்டாரில் ஏற்றி விட்டாங்க. சரி நீ இதில் இருந்துக்கோ, கொஞ்சம் வெளிநாட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு மோட்டாரில் இருக்கும்போது அப்போ எனக்கு தெரியாது என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணுன்ட்டு. அப்போது டிரைவர் அண்ணன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி செய்யணுன்ட்டு. அதுக்கு வந்துட்டு அது இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் இருந்தாங்க. அந்த கம்பெனியில் நிறைய பேர் வந்திருப்பாங்க. டீசெண்டான ஆள் இருக்காங்க, சரக்கு அடிக்கிற பாட்டியும் வருவாங்க. சில பேர் சரக்கு அடிச்சுட்டு யூரின் அதிலே போட்டு பெட்டு நாஸ்தி பண்ணி போயிடுவாங்க. நம்ம அந்த பெட்டு கழட்டும் போது தோணும், ஏன்டா இந்த வேலைக்கு வந்திருக்கோம் தோணிருக்கா? தோணி நிறைய வாட்டி தோணிருக்கு. ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு உங்களை மிரட்டியிருக்காங்களா? ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு மிரட்டுவாங்க, இந்த இடத்துல தான் நாங்கள் இறங்கணும், இந்த இடத்துல எங்களை இறக்கி விடுங்க. போர்டிங் அந்த இடத்துல பார்த்துருப்பாங்க அவங்க, அந்த இடத்துல நீங்கள் இங்கே தான் இறங்கணும்னு டிக்கெட் போட்டிருக்கீங்க, அதனால் அந்த இடத்துல தான் நீங்கள் இறங்கணும், இல்லை இல்லை நான் இங்கே தான் இறங்கணும்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு நம்ம இது பண்ணி நம்மளால் முடியலையா ஒரு டிரைவர்கிட்ட எடுத்து சொல்லிடுறோம். பிரேக் டவுன் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க? மேக்ஸிமம் நாங்களே சரி, மேக்ஸிமம் மெக்கானிசம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கும். மேக்ஸிமம் எங்களால் பண்ண முடிஞ்ச ஒர்க்கை நாங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போக தான் பார்ப்போம். பண்ண முடியாத ஒர்க்கு தான் ஏதாவது ஓனர்கிட்ட ஆல்டர்னேட் பண்ணி ஸ்பேர் பஸ்ஸை ஆல்டர்னேட்
பெயிண்ட் பண்ணி வண்டி வர சொல்லி வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்குள்ள வர சொல்லி பேசஞ்சரை மாற்றி விட்டு அந்த வண்டி அனுப்பிச்சிருக்கோம். அந்த பஸ்ல மாற்றி விட்டு அனுப்பிச்சிருக்கோம். இப்போ ட்ரிங்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்று கூப்பிட்டு மிரட்டுவாங்களா? நிறைய பேர் மிரட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வெளில நான் வண்டிகளை ஏறணும், ஏன் கிளீன் பண்ணணும்ட்டு அது அப்படின்னு ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. பெட்டை கிட்ட எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தணும். அது எடுக்கிற கட்டியும் எங்களுக்கே வாமிட் வந்துடும். சில பேர் வாமிட்டே எடுத்திருக்கோம். நானே எடுத்திருக்கேன். வண்டி ஓப்பன் ஆகுது இல்லை, ஏசியா ஃபுல்லா நானே சின்ன தெரிஞ்சிருக்காது. நானே சின்ன வெளில தூக்கி போட்டுருவாங்க. இதுவும் வெளில நானே வெளில தூக்கி போட்டு இந்த கிளாஸ் ஃபுல்லாக அடிக்கிறது வாந்தி அதுவும் கேச்சு கையால தான் சேர்த்து கழுவணும். நிறைய இது இருக்குது. உன்னோட வாழ்க்கையில உனக்கு மறக்க முடியாத சம்பவம்னா என்ன? அது மறக்கவே முடியாத சம்பவம்னா ஏதாவது ஒன்று இருக்கா? அது இருக்குண்ணா, நிறைய இது இருக்குண்ணா. எதாவது ஒன்று சொல்லு. நான் வந்து இன்ட்ரெஸ்ட் வேலை பார்க்கும்போது அப்படின்னா ஒரு அண்ணன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், அண்ணன் ஏசி இப்போ எல்லாத்துலையும் ஃபெட் ஆகிடும், நிறைய பேர் ஸ்மெல்லு ஒத்துக்காது அப்படிங்கிறாங்க. சரக்கு பாட்டில் எடுத்து இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தலும்பா அதுதான் ஒரே அடி அடிச்சிருக்காங்க. டிரைவர்ஸ் அவங்களாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு கில்னரும் டிரைவரும் ஒரு அடிமை மாதிரி. கில்னரும் மதிக்க மாட்டாங்க எந்த பேசஞ்சரும், டிரைவரும் மதிக்க மாட்டாங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. மறக்க முடியாத சம்பவம்னா ஆமணி பஸ்ல இந்த பாலியல் தொல்லைகள் இந்த மாதிரி இருக்கு. நிறைய பார்ப்போம் வைப்போம் பார்த்துருக்கோம். ரெண்டாவது வந்து நம்ம அந்த அவங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்களா இல்லையான்னு நம்ம ஸ்கிரீனை விலைக்கு பார்ப்போம், கூப்பிட்டு பார்ப்போம். கேட்கலையா விலைக்கு பார்க்கும்போது சில பேர் அடிக்க கூட செய்வாங்க. இல்லை தம்பி, எங்களை எங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கூப்பிட்டுமே அவங்க ஸ்க்ரீனை திறக்க மாட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டு அவங்க ஸ்க்ரீனை திறக்காதனால நீங்கள் நம்ம ஓப்பன் பண்ணது, ஏன்னா நம்ம வேலைகள் அது. சப்போஸ் நம்மளுக்கு தெரியலையா டிரைவர்கிட்ட சொல்லுவோம், ஐயா நீ பாருப்பா யார் இருக்கான்னு பாரு, இருக்காளா இல்லையானு. ஏன்னா நம்ம வேலை அதுதான். ஏன்னா அந்த அவங்க பேசஞ்சர் வந்து இறங்குறாங்களா, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இறங்கி போயிட்டாங்களா, இல்லை அவங்களை விட்டுட்டு போயிட்டா கூட நம்ம தான் நம்ம மேலே தான் தப்பு வரும், மிஸ்டேக் வரும். 1000 ரூபா 2000 ரூபா டிக்கெட் கொடுத்து போகிறோம், இந்த மாதிரி லஞ்சு பிரேக்கு டீ டைம் விட்டுட்டு போயிட்டா நம்ம மேலே தான் கம்ப்ளைண்ட் வரும். அதனால எல்லா இடத்தையும் நம்ம அனுசரித்து மறக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் போக வேண்டியது. ஆமணி பஸ்ஸில் வந்து வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ அதுவும் மீறி பஸ்லேயெல்லாம் வாமிட்லாம் பண்ணுவாங்களா? ஆமாம் இருக்காங்க, வாமிட் பண்ணுவாங்க, மோஷன் போவாங்க, மோஷன் போவாங்க. சில பேர் கேனில் கூட பிடிச்சி கீழே கூட வாட்டர் கேனு வாட்டர் பாட்டில் கொடுப்போம், அதில் கூட இருந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும். ட்ரிங்க்ஸ் பாட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் என்னை அடிச்சிருக்காங்க, வெள்ளம் சொல்லிக்க முடியாது. ஒரு கிளீனர் வாழ்க்கை இந்து தான், சும்மா ஒரு அடிமை மாதிரி நடந்துடுறது தான். சில பேர் ரெண்டு டபுள் பர்த் புக் பண்ணியிருப்பாங்க, சிங்கிள் பர்த்தும் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த லேடி சிங்கிள் பர்த் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாப்பில் வரும்போது ரெண்டு பேர் பேப்பாங்க. நாங்கள் கேட்டால் எங்கள் சீட்டு நீங்கள் இவ்வளோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சொல்லி பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை. நாங்கள் வந்து ஆஃபீஸில் சொல்லிடுவோம், எங்கள் ஓனர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்களும் பண்ணி சொல்லி பார்ப்பாங்க. கேட்கலையா அப்படியே விட்டுருவாங்க. யாராவது எதிர்த்து பேசியிருக்கியா? நான் வந்து பேசியிருக்கேன். அதனால அந்த எப்படின்னா ஒருத்தவங்க வந்து என் திட்டினதுனால பேட் வாட்ச் இருந்துச்சு, அதனால திட்டினதுனால எழுத்து பேசிட்டேன். எழுத்து பேசினாலும் அவங்களும் கொஞ்சம் வண்டிக்குள்ளே சண்டே ஆகி அப்படி அவங்களும் இறக்கி விட்டு நானும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ரெண்டு பேரும் அவங்க சரக்கு அடிச்சு இப்படி இப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணியிருக்கோம். லவ்வர்ஸ் வருவாங்க, அவங்க தான் லவ்வர்ஸ்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஒரு பொண்ணுங்க ஏறுவாங்க, அட்லீஸ்ட் இப்போ கோயம்பேட்டிலேருந்து வண்டி கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன், தாம்பரத்தில் லவ்வர்ஸ் ஏறுவாங்க. அந்த பையன் கொஞ்சம் தள்ளி செங்கல்பட்டுல இங்கேயே ஏறுவாங்க அவங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வேற வேற நம்பராக இருக்கும், ஆனால் ஒரே பெட்டில் தூங்குவாங்க. ஏன் நம்பர் வேறையா இருக்கு, ஏன் அந்த பெட்டில் என் பத்திரின்னு நம்ம கேட்க முடியாது. இல்லை என் பாய் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆனா கேட்டிருக்கேன், என் பாய் ஃப்ரெண்டு தான், நான் தான் டிக்கெட் போட்டேன், நம்பர் மட்டும் வேற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதையெல்லாம் நம்ம கேட்டுக்கிற முடியாது. நம்ம முடிஞ்ச அளவு சொல்லி பார்ப்போம், இல்லை ஒரே நம்பரில் போடுங்க, ஒரே இதை போடுங்க, இல்லை ஒரே பேராக போடுங்க. புருஷன் கொண்டாட்டி வர்றாங்கன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் பேரும் ஒய்ஃப் பேரும் தனித்தனியாக இருக்கணும். இவங்கன்னா ரெண்டுமே ஃபீமேல்னு போடுவாங்க, இல்லை ரெண்டுமே வந்து மேலேன்னு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம கேட்போம், முடிஞ்சளவு கேட்போம். அவங்க தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை இதுலையோ கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அத்தினியே ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா சரி ரைட்டு பரவாயில்ல இருக்கட்டும், நம்மளுக்கா தெரியும்ல அவங்க இப்படித்தான் அவங்க இப்படித்தான் இருக்க போறாங்க, இல்லை இவங்க இதுதான் பண்ண போறாங்க, நம்மளுக்கா தெரியும். நம்மளா பார்த்து அனுசரிச்சு நம்ம போக வேண்டிய நிலைமை இருக்கு.
ஆனா லக்கேஜ் எல்லாம் நீங்க தான் உங்களுக்கு எல்லாம் அறிய மாட்டாங்க, நம்ம தான் இறக்கி கொடுக்கணும். ஒரு சில பேர் வந்து லக்கேஜ் இறக்கி கொடுத்துட்டு இப்ப நம்ம எதிர்பார்க்கறது என்னவே நம்ம கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு ஒரு 10 ரூபா வருமானம் அதுல இறக்கி கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு 10 ரூபா வரும் அப்படின்னு நினைப்பான். ஆனா எல்லா ஆமினிபஸ்லயும் அந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப இந்த ஃபீல்டுல இந்த வண்டிக்கு வந்திருக்கேன், முதல் மாதிரி எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லை. வீடியோ பாக்குறவங்களுக்கு ஏதாவது நீ சொல்லணும் நினைக்கிறியா? அதான் சொல்லுங்க, ஒரு ஆமினிபஸ் வந்தா நல்லபடியா வரணும், சரக்கு அடிக்காம. நீங்க சரக்கு அடிங்க, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாம வாங்க. அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி அந்த டென்ஷனால நாங்களும் வந்து டிரைவர் டென்ஷன் ஆகி அவரும் ஐயோ எங்க வண்டி அப்செட் ஆகி அப்படின்னு. கபில்ஸ் வந்து ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ அது அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஒரே பேர்ல ரெண்டு பேர் போடுங்க. தேங்க்ஸ்டா. ஓகே, நன்றிண்ணா. நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களோட விடைபெறுவது உங்களோட நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.